ப்ரேஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம். ஏசையா 54:13 உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு குடும்பத்தில் நடத்துகிறதே பெரும்பாடாக இருக்குதுன்னு தான் எல்லாரும் சொல்லி நானும் கேள்விப்பட்டுருக்கிறேன், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வேதத்தில் அன்னாள் என்கிறதான ஒரு பெண் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கேட்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைய என்ன பண்ணுறானாக்கா, நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அதை நான் கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆலயத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறாள். பாருங்க அந்த தாயினுடைய உள்ளம் அந்த வேலையில் எப்படி இருந்திருக்கும்னு. ஆனால் அந்த குழந்தை அந்த ஆலயத்தில் வளரும்போது அங்கிருந்ததான ஏலியும் கர்த்தரும் சேர்ந்து அந்த பிள்ளையை வளர்த்து அவனுக்கு போதிக்க வேண்டியதை போதித்து கடைசி நாட்களில் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறவராகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் சாமுவேல் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆலயத்துக்கு உங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள். அப்பொழுது தான் கர்த்தரால் அந்த பிள்ளைகள் போதிக்கப்பட்டு இந்நாட்களிலே இருக்கிற கொடூரமான காரியங்களுக்கு நம் பிள்ளைகளை விலக்கி தேவன் பாதுகாத்து கொள்வார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதும் உண்மை அவர்களுக்கு அறிவிப்பதும் அரிதான காரியமாக இருக்கிறதான இந்த நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தர் தாமே உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி வசனத்தின்படி இந்த வீடியோ உடைய கர்த்தாவை சத்தத்தை கேட்கிற ஒரு பிள்ளைகளும் குடும்பத்தில் வளருகிற ஒரு குழந்தைகளும் கர்த்தாவே உம்மால் போதிக்கப்பட்டு நேரான வழியிலே அவர்கள் நடத்தப்பட்டு ஜீவித்து உம்மை அறிந்து அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் மாற என் தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜீயம், இயேசுவின் இன்பனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.